அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா நஹமது ஹில் கரீம் அம்மா அம்மாபாத் சங்கைக்குரிய பெரியோர்களே எட்டாம் நாள் எட்டாம் ஜிசுவில் ஆறு சுரால் அந் ஆமுடைய நூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹில்ல ஜலாலுகும் ஐந்து விஷயங்களை கூறுகிறான் அந்த ஐந்து விஷயங்களை இவ்வாறு கூறுகிறான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل تعالوا ما حرم ربكم عليكم ألا تشيكوا به شيئا بالوالدين حسانا ولا تقتلوا أولادكم من عملاق نحن نرزقكم وإياهم ولا تقربوا فواهش ما ظهر منها ما بطل ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلك موصاكم به لعلكم تعقلون குள் சொல்லுங்கள் வாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை அராமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீங்கள் அல்லாஹுக்கு எதை கொண்டும் இணை வைக்காதீர்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் வறுமைக்கு அஞ்சு உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் நான் தான் உங்களுக்கும் உணவளிக்கிறோம் உங்களுக்கும் ரிசுக்களிக்கிறோம் உங்கள் குழந்தைகளுக்கும் ரிசுக்களிக்கிறோம் மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் தகுந்த காரணமின்றி அநியாயமாக ஒரு உயிரை கொன்று விடாதீர்கள் இவ்வாறு நாம் இதை கொண்டு உங்களுக்கு நாம் சிங்கி உங்களுடைய சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நாம் உங்களுக்கு வசியத்து செய்கிறோம் என்றே அல்லாஹெல்லா ஜெல்லாலும் இந்த வசனத்திலே கூறுகிறான் கன்னியத்துக்குரியவர்களே இந்த வசனத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் பார்த்தோமே ஒரு உண்மை புலப்படும் ஐந்து விஷயங்கள் ஒன்று எதை கொண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது ரெண்டாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் மூன்றாவது குழந்தைகளை வறுமைக்கு அஞ்சு கொன்றுவிடக்கூடாது நான்காவது மானக்கேடான விஷயங்களை பற்றும் பக்கம் நெருங்கக்கூடாது ஐந்தாவதாக தகுந்த காரணமின்றி நீதியின்றி யாரையும் எந்த உயிர் உயிரையும் கொன்றுவிடக்கூடாது இப்படி ஐந்து விஷயங்களை கூறியிருக்கிறான் ஆனால் இந்த ஐந்து விஷயங்களிலே முதலாவது விஷயத்தையும் மூன்றாவது விஷயத்தையும் நான்காவது விஷயத்தையும் ஐந்தாவது விஷயத்தையும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று சொன்ன அல்லாஹ் ஜெல்ல ஜெலாலுகூ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய விஷயத்தில் செய்யக்கூடாது என்ற தொழிலில் செய்ய சொல்லவில்லை செய்ய வேண்டும் முதலாவது எதை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று சொன்னவன் பெற்றோர்களை துன்புறுத்தார்கள் என்று சொல்லவில்லை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறான் அதற்கு அடுத்தார் போல் நீங்கள் வறுமை கஞ்சி குழந்தை கொள்ளாதீர்கள் மானக்கடாரா விஷயத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் என்று நெகட்டிவாக ஒரு சொல்ல ஒரு தொணியிலே அல்லாஹ் அல்லாத்தாளா பெற்றோர்கள் விஷயத்தில் பாசிட்டிவாக நீங்கள் அவர்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறான் இதன் மூலமாக மேன்மக்கள் உப்பச்சீரில் விளக்கம் தருகிறார்கள் தாய் தகப்பனுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால் பெரும்பாலும் மனைவியின் காரணமாகவும் மற்றதின் காரணமாக சொத்து பத்து காரணமாக சகோதரர்கள் பாயின் காரணமாக நான் என் தாய் தகப்பனோடு இப்பொழுது நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை அவருக்கு எனக்கு தொடர்பு கிடையாது நான் அவரோடு எந்த தொந்தரவும் பண்ணுவதில்லை நான் என்னுடைய வழியில் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லுவது கூட தவறு நிச்சயமாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் எவராவது ஒருவர் இல்லை இல்லை எனக்கும் என்னுடைய தாய் தாபனுக்கு என்னோடய மனைவிக்கும் ஒத்து வரவில்லை அல்லது சொத்து விஷயத்தில் என் தாய் தாப்பு எனக்கு நியாயமாக நடந்து கொள்ளவில்லை ஏதாவது காரணம்னு சொல்லி ஆகினால் நான் அவர்களை துன்புறுத்தவில்லை நான் விலகி தனியாக இருக்கிறேன் சொன்னால் அதுவும் தான் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை அல்லாஹெல்ல ஜெல்லாலு நூற்றி ஐம்பத்தி ஓராது வருஷத்திலே மீனாளாக வைத்திருக்கிறான் அதே சமயம் அடுத்த வசனத்திலே நான்கு விஷயங்களை அல்லாஹ் கூறுகிறான் ஒன்று அநாதையின் பொருள் பக்கம் நெருங்காதீர்கள் ரெண்டாவது அளவையும் எடையும் சரியாக செய்யுங்கள் மூன்றாவது வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுங்கள் நான்காவது பாதிக்கப்படுபவர் உங்கள் நெருங்கின உறவினராக இருந்தாலும் நீங்கள் நியாயத்தையே பேசுங்கள் என்றும் சொல்லே அவன் இதை கொண்டு நான் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நான் வசித்து செய்கிறேன் சொல்கிறான் பத்தாவதாக நிறைவாக அல்லாஹ் சொல்கிறான் அன்ன சுராத்தி சுரா முஸ்தீமன் பத்தபியம் இதுதான் சுராத்திரி முஸ்தா என்ற நேர் வழியாகும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள் இதை விட்டு நீங்கள் வேறு வழியில் சென்று விட்டால் நீங்கள் விடுவீர்கள் என்ற இந்த கருத்தையும் அல்லாஹ் ஜெல்லா ஜெல்லாலும் இங்கே கூறியிருக்கிறான் இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று வசனங்கள் மூலமாக அல்லா தாலா பத்து விஷயங்களை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான் மேலும் காவுல் ஆபார் ரஹமுத்துல்லாஹி என்ற தாபியின் அல்லது தபா தாபியின் யகூதி யூத ராபியா ராபையாக இருந்து கிறிஸ்தவ பாதியராக இருந்து அவர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சாபியின் ஆவார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் தௌராத்தி வேதத்துடைய அந்த பத்து கற்றலைகள் என்பதும் இதன் அடிப்படையில் தான் இருந்தது என்று ஆலம் ஆகவே இந்த பத்து கட்டளைகளின் அடிப்படையில் நாமும் வாழக்கூடிய தௌத்தைக்கு அல்லாஹ் ஜில ஜலாலுமும் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்துருவானாக வாகருதான் அஹமது இல்லாஹி ரபி ஆலமின் சல்ல அல்லாஹன் அலாம் முகமது சல்ல صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم